எவ்ரிவன் ப்ரைஸ் லார்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து விசேஷமாக வந்து நான் வாழ்க்கையில் நடந்த உண்மையான காரியங்களை குறித்து உங்கள் கூட நான் பேச போகிறேன். அண்ட் பயோகிராஃபி பற்றி உங்கள் கூட பேச போகிறேன். யாரோட பயோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், மிஷினரிஸ் இந்த மாதிரி ஊழியக்காரவங்க முன்ன இருந்த காலத்தில் ஊழியம் செய்தவர்களை பற்றி நான் பேச போகிறேன். அவங்க மூலயமா ரிவைவல் எழுப்புதல் வந்த நாட்கள் எப்படி எழுப்புதல் உண்டானது, அதுக்கப்புறம் எப்படி ஊழியங்களை செய்து வந்தாங்க, கர்த்தர் அவங்களை எப்படி பயன்படுத்தினாரு அப்படி சொல்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து வாட்ச்மேன் நீ, ஹென்ரி நீ இவரோட உண்மையான பேர். ஸோ இவர் குறித்து தான் உங்கள் கூட நான் பேச போகிறேன். இவரோட சின்னதாக வந்து இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் சைனா தேசத்தில் சேர்ந்தவர். ஃபூஜியான் என்று சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்டில் சேர்ந்து, ஃபூன்ஜாவ் என்று சொல்லி ஒரு இடத்துல சேர்ந்தவர் இவர். இவரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்டடான ஒரு ஃபேமிலியிலேருந்து வராரு. அவங்க அப்பா வந்து ஒரு ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து மிஷினரி ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. இவரோட தாத்தா, வாட்ச்மேனியோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் ப்ரீச்சராக இருந்தார். அண்ட் அவர் தான் வந்து த ஃபர்ஸ்ட் பாஸ்டர், முதல் போதகராக இருந்தார் சைனா தேசத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் நம்ம வாட்ச்மேன் நீ வராரு. அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி நீ. அவரோட வாலிப நாட்களில், ஸ்கூல் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார். அதுக்கப்புறம் 17 வயசில் தான் ஆண்டவர் யார், உண்மையாக ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விக்குறிகளுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் அவரை தொட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ இந்த நாட்களில், வாலிப நாட்களில் அவர் உணர்ந்த ஒரு காரியம், அவருக்குள்ளார தோணின ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் எப்படியாவது சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், சத்தியத்தை நான் அறிவிக்கணும் எப்படி சொல்லி அவர் அநேக காரியங்களை அவர் ஒரு எஃபர்ட் எடுத்தார். அதில் ஒரு எஃபர்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தாளில் 70 பேரை எழுதி அவங்களுக்காக ஜோபம் பண்ணுவாராம். ஹீ வில் ப்ரே ஃபார் தம். அதுக்கப்புறம் அந்த 70 பேருக்கு போய் சத்தியத்தை சொல்லும் போது 1-2 பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் ஒரு ஒரு ஆளாக ரசிக்கப்பட்டு கொண்டு வந்தாங்களாம். இதுதான் அவர் செய்த முதல் முயற்சி ஆண்டவரை பற்றி சொல்வதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் ஃபூன்ஜாவ் என்று சொல்லி ட்ரீனிட்டி காலேஜில் போய் படிக்க ஆரம்பித்தார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஷங்காயில் போய் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி நிறைய பைபிள் காரியங்களை எக்யூப் பண்ண ஆரம்பித்தார், அவர் படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃபை வந்து ஒரு ஷங்காயில் தான் அவர் வந்து மீட் பண்ணார். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சேரிட்டி. ஸோ அவங்க மீட் பண்ணி அவங்கள திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. ஸோ இதுதான் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். அப்போ வாட்ச்மேன் நீ எப்போ ஊழியத்துக்கு வந்தானா, அவர் 30 வயசில் தான் ரொம்ப ஆக்டிவாக ஊழியத்தில் இறங்க ஆரம்பித்தாராம். ப்ரீச்சிங், அதுக்கப்புறம் டீச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆட்களை போய் சந்திப்பது, ட்ராவல் பண்ணுது, வேறு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து ஜனங்களை சந்தித்து சத்தியத்தை சொல்லுவது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் செய்து வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸஸை வந்து ட்ரெயினிங் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி காரியங்களை வந்து அவர் என்ன பண்ணார்னா தொடங்க ஆரம்பித்தார், செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். என்ன மாதிரி கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சபையை எப்படி நம்ம ஆரம்பிப்பது, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த சபையில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலிபர்கள் எப்படி ஆண்டவருக்காக எழுப்பணும், அதுக்கப்புறம் வேதத்தை எப்படி படிக்கணும், ஸ்பிரிச்சுவல் அட்டாரிட்டி அதாவது ஆவிக்குரிய யுத்தம் எப்படி நம்ம செய்வது, ஆவிக்குரியத்தில் எப்படி நம்ம வந்து அத்தாரிட்டியாக இருக்கிறது, இது மாதிரி நிறைய காரியங்களை வந்து அந்த காலகட்டத்தில் 1903 until 1972 அந்த காலகட்டத்தில் 20th century இப்படியாக சொல்லி கொடுத்து வந்தால் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரி படிக்கும் போது, அவங்க அம்மா வந்து மலேசியா தேசத்துக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவை சந்திக்கும் போது சத்யாவான் மலேசியாவில் போய் ஒரு திருச்சபையை அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தேசத்தில், இந்தோனேஷியாவில், மலேசியாவில், இனி அநேக காலத்தில் சைனாவில் எல்லா இடத்துலையும் சிறு சிறு சபைகளை அவர் என்ன பண்ணாரு, பிளான் பண்ண ஆரம்பித்தாராம். ஸோ இதுதாங்க அவரோட ஊழிய பாதை. ஸோ இப்படியாக அவர் ஊழியம் செய்து கொண்டு வரும்போது நிறைய புத்தகங்களை அவர் எழுத ஆரம்பித்தார். ஸோ இந்த புத்தகங்கள் பேரை நான் சொல்ல விரும்புகிறவங்களுக்கு, இந்த பிரசன்ட் டெஸ்டிமனி, அதை என்ன செஞ்சார்னா டெய்லி அவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுவார் ஆரம்ப நாட்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ரிலீஸ் ஆஃப் ஸ்பிரிட், த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப், த ஸ்பிரிச்சுவல் மேன், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, சீட் வாக் ஸ்டாண்ட்,
அப்படி சொல்லி இந்த மாதிரி புத்தகங்களே அவர் எழுத ஆரம்பித்தார், பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாராம். இது மூலிமா நிறைய பேர் ரசிக்கப்பட்டு நிறைய பேர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்களாம் அந்த நாட்களில், 20th century. இப்படியாக செய்து கொண்ட நாட்களில் என்ன நடந்ததுன்னா, அவர் 1952 காம்யூனிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி, நீ இந்த மாதிரி ப்ரொபாகண்டா பண்ணுற, எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவ மதத்தை நீ வந்து சொல்லி கொண்டு இருக்கிற சொல்லி, அவரையும் அவரோட ஃபாலோவர்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் அவர் கூட இருந்து ஊழியம் செய்தாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாராம். அப்போ ஒரு நாட்கள் என்ன நடந்ததுன்னா, அவரோட நண்பர்கள் யாரெல்லாம் கூட இருந்தாங்க, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், இல்லை நாங்கள் செய்யலை சொல்லி ஒதுங்கிட்டாங்களாம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்களாம், நாங்கள் செய்தோம், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்னு சொல்லி அமைதியாக தான் இருந்தாங்க. ஜட்ஜ் கோர்ட்டில் வந்து போய் நிற்கும் போது கூட அவங்க சாட்சி, அவங்களுக்கு ஃபால்ஸான தவறான சாட்சிகளை சொல்லும் போது கூட வாட்ச்மேன்னையும் அவர் நண்பர்களும் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். 15 years ஜெயிலில் இருந்தாங்க. வாட்ச்மேன்னி விசேஷமாக ஜெயிலில் இருந்தார். ஒரு ஒய்ஃப் பார்த்திங்கன்னா, அந்த நாட்களில் 1972 ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிளட் ப்ரெஷர் மூலிமா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதை கூட வாட்ச்மேன்னையும் போக விடலை அவர் ஒய்ஃபை போய் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஒய்ஃபோட அக்கா தான் வந்து வாட்ச்மேன்னிக்கு எல்லா தேவைகளையும் வந்து சந்திட்டு பார்த்துக்கிட்டு விசிட் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ வாட்ச்மேன்னி அவர் இறந்து, எப்போ இறந்தாருன்னா 13 May 1972, அவருக்கு இறக்கும் போது 68 வயசு. ஸோ அவர் இறந்து போகும்போது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் சொன்னாங்க. ஸோ அந்த பாடியை கூட வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க விடலை அப்படி சொல்லி சரித்திரம் சொல்லுது. இப்படியாக ஆண்டவருக்காக அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார். நல்லா படித்த ஒரு பாஸ்டர், ஒரு மிஷினரி, நல்லா படித்து நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்து, பட் அவர் ஆண்டவருக்காக அவர் லைஃபே அவர் விட்டாருங்க. அதுதான் இந்த லைஃப் பயோகிராஃபியில் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது சாட்சி கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களில் அவரோட ஜெயிலில் அவர் தூங்குகிற அந்த பிலோ கீழே வந்து ஒரு லெட்டர் அவர் எழுதி வைத்திருந்தார். என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து 3rd நாள் உயிரோடு எழுந்தார், ஸோ அவருக்காக இந்த வாழ்க்கையை நான் விடுறேன்னு சொல்லி இமோஷ்னலாக அவர் எழுதியிருந்தார். ஸோ நீங்கள் அதை பற்றி நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்தது. ஏன்னா ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு, ஆண்டவருக்காக எல்லாரும் தவறாக அவரை பேசி ஜெயிலில் போட்டால் கூட ஆண்டவருக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணார், ஆண்டவருக்காக நின்னார். ஸோ இந்த ஸ்டாரி மூலிமா நீங்கள் பிளெஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் இது மூலிமா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். வாட்ச்மேன்லேருந்து என்ன நம்ம கற்றுக்க முடியும்னா, அவர் உள்ளே இருந்த வாஞ்சை, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், போய் நான் வந்து சுவிசேஷம் சொல்லணும், ட்ரெயின் பண்ணணும், நிறைய வாலிபர்களை ட்ரெயின் பண்ணணும், சபை எப்படி ஆரம்பிக்க ட்ரெயின் பண்ணணும் சொல்லி நிறைய காரியங்களே அவர் செய்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மூலியமாக நிறைய அந்த சைனா தேசத்தில் ரசிக்கப்பட்டிருக்காங்க. குட்டியாக சொல்லணுன்னா, அவர் மூலியமாக ஒரு எழுப்புதலே நடந்திருக்கு, ஒரு சிறிய எழுப்புதல் அந்த பட்டணத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில். அவர் ஃபேமிலி கூட அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல, அவர் ஒய்ஃபை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை. இப்படி அநேக தீமையான காரியங்கள் இருந்தாலும் அவர் கண்கள் இயேசுவை மட்டும் தான் பார்த்தது. அவர் இறந்து போகும்போது கூட ஒரு கடிதத்தை அவர் எழுதி அவர் அங்கே போடுறாரு, ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், திஸ் லைஃப் இஸ் ஃபார் காட் அப்படி சொல்லி. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல காரியங்க, நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம கொடுக்கும்போது நம்ம உயிரை கொடுக்க வேண்டாம், ஆனால் அவருக்காக நம்ம வாழும்போது, அவரோட வேலையை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார்.